Hi, இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா எக் ஃப்ரைட் ரைஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். நான் பாஸ்மதி அரிசி வந்து 200 கிராம் வேக வச்சு எடுத்துக்கேன். சாதம் அரிசி வேக போடல, கொஞ்சம் oil ஊத்திக்கங்க. அப்பதான் தனித்தனியா சாதம் இருக்கும். தனித்தனியா இருந்தாதான் வந்து ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. நான் வந்து 200 கிராம் ரைஸ்க்கு நான் 5 முட்டை எடுத்துக்கேன். Chili sauce, soya sauce 4 பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பெப்பர் 1/2 ஸ்பூன், கொடமிளகாய், கேரட், முட்டைக்கோஸ், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் வந்து பீன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். நான் இதுவே வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கனால நான் பீன்ஸ் எடுக்கல. நீங்க பீன்ஸும் கூட இத கம்மி பண்ணிக்கிட்டு பீன்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் முட்டையை வறட்டிறதுக்காக இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து இதில் முட்டை சேர்த்தலாம். இந்த முட்டைக்கு கொஞ்சம் பெப்பரும் உப்பும் சேர்த்தலாம். பெப்பர் உப்பு கொஞ்சம் சேர்த்தலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ முட்டை வந்து வேற இதில் எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து பூண்டு சேர்த்தலாம். அடுத்து கேரட் சேர்த்தலாம். கேரட் வந்து ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டுங்க. அடுத்து கோஸ் சேர்த்தலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கேப்சிகம் சேர்த்தலாம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்தலாம். இது வந்து நல்லா வதங்கட்டுங்க. காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் வந்து சில்லி சாஸ் சேர்த்துடலாம். சில்லி சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. அடுத்து வந்து ரைஸ் சேர்த்துடலாங்க. இது வந்து நல்லா ஆறி இருக்கணுங்க. சூட்டோட போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதம் குழஞ்சு போயிடும். ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் முட்டையும் சேர்த்துடலாம். ரெண்டையுமே நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சோயா சாஸ் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதையும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சாதம் உடஞ்சிரும். அவ்வளோதாங்க, எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.